அவையோர் அனைவருக்கும் வணங்கமே. மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகவல் பன்னாட்டு மாதம் இனிதே நடத்தும் 18ஆம் நாள் உலக புத்தக நாளினை முன்னிட்டு நடிகரும் உலக சாதனை நூல் மதிப்புரை நிகழ்வு. படித்து நெகிழ்ந்து நினைதுருகி நெஞ்சில் பதிந்த நூல் அணிலாடு ஒன்று. அவையோருக்கு அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அனைவருமே அணிலாடு ஒன்றிலிருந்துதான் வந்து கொண்டிருக்கிறோம். அணில் என்பது ஓரிடத்தில் நிற்காது, போய்கொண்டுதான் இருக்கும். அதை பிடிக்கவும் முடியாது. அதன் முதுகில் மூன்று கொடுகள் போட்டிருப்பார்கள். அது எதற்கு தெரியுமா? நம்மிடம் உள்ள மூன்று குணங்கள் தான் அந்த மூன்று கோடுகள். ஆனால் சொல்வார்கள், ராமர் போட்ட மூன்று கோடி, ராமரும் அதை தான் போட்டியிருக்கிறார். மூன்று குணங்களை ஐம்புலங்களை அடக்குவதை போல் மூன்று குணங்களையும் நீ உன்னுள் அடக்கிவாள் என்பதற்குதான் அணி. அணி ஒன்றில் இது நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதியது. நூல் மதிப்புரை தங்களிடம் செய்பவர் திருமதி சு தங்கம் சாயிராமன், வெங்கியாம்பட்டி கிராமம், தருமபுரி மாவட்டம். நூல் மதிப்புரைக்கு முன் குருவனுக்கு வேண்டுமல்லவா? அதனால ஆசிரியரை பற்றி நாம் ஒத்துக்குவோம். அவர்கள் நேசமான எழுத்தாளர், நயமான கவிஞர், தமிழ் இலக்கிய உலகில் திரைத்துறையிலும் தனக்கென தனி முத்திரை பதித்தவர். கூட்டு குடும்பங்கள் சிதைந்து வரும் இன்றைய காலகட்டத்தில் குடும்ப உறவுகளின் உன்னத பண்புகளை இந்த நூலில் வடிவமைத்திருக்கிறார். கூட்டு குடும்பங்களில் இருக்கும் ஆனந்தம் எல்லையில்லாதது. விருதுகளை தாங்கி நிற்கும் ஒரே ஆணிவேர் அன்பு மட்டும்தான். அந்த அன்பு எங்கு கிடைக்கிறது? கூட்டு குடும்பங்களில் கிடைக்கிறது. அந்த கூட்டு குடும்பங்கள் எப்படி இருந்தது என்பதை அழகாக கூறுகிறார். அதுவும் கண்ணீர் ததும்ப நாம் அதை ஒரு தர படிக்க முடியாது, படித்துக் கொண்டே இருக்கலாம். அது ஒரு கடல். அணிலாடு ஒன்று நூலின் மதிப்புரை குடும்ப உறவுகளுக்கிடையே நிகழ்ந்த வாழ்வியல் உணர்வுகளை நவீன தமிழ்நடையில் அனுபவ கட்டுரைகளாக நெகிழ்ந்து செதுக்கி இருக்கிறார். ஆசிரியர் தனது இளமை பருவத்தை திரும்பி பார்த்திருக்கிறார். அதாவது பாலிய பருவத்தை எத்தனை முறை சொன்னாலும் ஏதோ ஒரு கணத்தில் எங்கோ ஒரு திருப்பத்தில் நம் கண்கள் நம்மை அறியாமல் வந்த வழியை திரும்பி திரும்பிதான் பார்த்து கொண்டிருக்கிறது. பார்க்காமல் இருப்பதில்லை. மறந்து விடலாம் கடந்த காலத்தை என்று எண்ணுவோம். மறக்க முடியாது, மறக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட அந்த கணத்தின் அந்த திருப்பத்தின் அனுபவங்கள் தான் இந்த தொகுப்பு. அம்மா, அப்பா, அக்கா, தம்பி, ஆயா, தாய், மாமன், எவ்வளவு 20 பேரை, ஒருவரை இருவரை என்று அவர் அழைக்கவில்லை. தாய், மாமா, அத்தை, தாத்தா, சித்தி, அண்ணன், தங்கை, பங்காளிகள், பெரியம்மா, மாமன்கள், முறை பெண்கள், சித்தப்பா, அண்ணி, மைத்துனன், மனைவி, மகன் என்று இத்தனை பேரை அழைத்துள்ளார். அதில பாருங்கள், அம்மாவை அழைக்கிறார், எப்படி அழைக்கிறார் பாருங்கள். அம்மா என்றால் ஒரு அம்மா தான் உன் அம்மா. என்னம்மா என தனித்தனிய அம்மாக்கள் கிடையாது. யாவரையும் அம்மா என்று அழைத்தால் ஓடோடி வருவாள். அதனால தானே கடவுளை கூட நாம் அம்மா என்றுதான் அழைக்கிறோம். ஏனென்றால் அவள் ஓடி வருவாள் என்று. அவள் நேரா வர முடியாது என்பதற்காக தான் அம்மாவை ஒன்று நமக்கு கொடுத்திருக்கிறார். நேற்று நான் அம்மாவுடன் இருந்தேன், அம்மாவுடன் வாழ்ந்தேன். என்னை தூக்கினால், பால் ஊட்டினால், எல்லாம் செய்தாள். எல்கேஜி வகுப்பு எனக்கு பிடிக்காத கீரை சாதத்தை என் பள்ளிக்கு கட்டி தந்தார். சாயங்காலம் ஆனதும் சட்டை போடும் ஆவேசத்தில் வீட்டுக்கு வருகிறேன், ஏன் இத்தனை கொஞ்சினால் குழாவினால் தன் முந்தானையால் என்னை வாய் துடைத்து எல்லாம் செய்தார். ஆழம் விழுதுகள் போல் ஆயிரம் உறவுகள் இருந்து எனக்கு என்ன, வேறென நீ இருந்தாயம்மா. வீட்டுக்கு வந்து நான் அவர் வந்து பார்த்தார். என்ன ஒரு இது, எத்தனை கும்மல் வீட்டில் புத்தக சுமையுடன் நடையில் வேகம். என் பெரிய அம்மா, என்னை வளர்த்த அம்மா, தாளாட்டி அம்மா, முளை சுருங்க பால் கொடுத்த அம்மா, உன் தானியா முகத்தை துடைத்த அம்மாள் பலகையில் படுத்திருந்தாள். உலகை பற்றிய பார்வை திறந்த போது அப்பதான் இருக்கிறதுக்கு போயிட்டு உலகத்தை பார்க்கிற. ஆனா அம்மாவின் பார்வை மூடிவிட்டது. அப்போது என் பார்வை சோகத்தில் இருந்தது. என்னை உலுக்கி துரத்தியது
யார் எவர் ஒன்றும் புரியாமல் குரலுக்கு மத்தியில் குலுங்கி குலுங்கி அழுதேன். அம்மா நீ வரமாட்டாயா, என்னை தூக்க மாட்டாயா என்று. பக்கத்து வீட்டு மாமிகள் அத்தனை பேரும் அந்த ஆறுதல் சொல்லி என்னென்னமோ சொல்லி கரும்பு தின்ன தந்தார்கள். தாய் பலகையில் இருக்கிறாள், எனக்கு கரும்பு தின்ன தந்தார்கள். நான் தின்ற கரும்புகள் எல்லாமே எனக்கு கசந்துதான் போய்விட்டது. ஏனென்றால் அப்பொழுது எங்க அம்மா விழித்திருக்கவில்லை. என் தலதோஷம் என்றால் கஷாயம் போட்டு தும்பை பூவை எடுத்து கஷாயம் போட்டு கொடுப்பார். அப்பொழுது அது கசத்துது வலிக்குது என்று. ஆனால் இது எனக்கோ மனம் ரொம்ப வலிக்கிறது. அது கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் நான் இருக்கிறேன். அவர் சொல்கிறார், சொல்லிவிட்டு அம்மாவை பற்றி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க, உன்னுள் கருவாகி உனக்குள் உருவான சின்னஞ்சிறி செடினா. உன்னுள் கருவாயி உனக்குள் உருவான சின்னஞ்செடி செடினா. மண்ணுள் நான் விழுந்து மெல்ல உதிரும் வரை. மண்ணுள் என்னை போட்டுட்ட, நீ உதிர்ந்துட்ட, நான் உதிரும் வரை என்னுள் நீ வாழ்வாய் அம்மா. உன்னுடைய இந்த புடவையை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். தன் கடைசி காலம் வரை அந்த புடவையை பத்திரமாக வைத்துக் கொண்டிருந்தார் நான் முத்துக்குமார். அடுத்தது அவன் அம்மாவை பற்றி சொல்கிறார். ஏனென்றால் எனக்கு கொடுத்த நேரத்தை நான் சுருங்கி சொல்ல வேண்டும். அதனால் அப்பாவை பத்தி சொல்கிறார். பல வருடம் கழித்து ஒரு நள்ளிரவுக்கு வீட்டுக்கு வந்தார். அப்பொழுது வந்து என்னன்னா, நீங்கள் உயிரிடம் இருக்கும், அவர் உயிருடன் இருக்கும் போது அவர் டைரி இவர் எடுத்து படித்தது இல்லைன்னா அப்பானா ஒரு பயம் ஒண்ணு இருக்கும்ல, படித்தது இல்ல. பல முறை பேச நினைத்திருக்காரு அப்பா, பேச முடியல. திடீர்னு அவர் போன பிறகு அந்த டைரியில எடுத்து படிச்சிருக்காரு. அப்ப வந்து என்ன எழுதியிருக்குன்னா, கடைசி இலை கீழே விடுவதற்கு காற்று வர வேண்டும் இல்லையா. கடைசி எல்லாத்திலும் உள்ள மரத்துல உள்ள இலையெல்லாம் உதிர்ந்து விட்டது, கடைசி இலை விட வேண்டும் அல்லவா, அது காற்று வரணும். காலத்தின் காற்று எப்பொழுதும் உடைய அவருக்கு தாமதமாக தான் நிற்கிறது. அப்பாவை எல்லா பிள்ளைகளும் முதல் கதாநாயகனா தான் பார்ப்பார்கள். அவரும் அப்படித்தான் பார்த்தார்கள். படிக்க போகிறார்கள் என்று தெரிந்தே எழுதப்பட்ட நாட்குறிப்பு தான் அது. பலவர் அதை பார்த்தால், நான் அவர் பிறந்த 1975 ஜூலை 12 என்று எழுதியிருந்தது. நான் பிறந்த நாளாயிற்றது என்று நான் உற்று போய் பார்த்தேன். அதில் என்ன இருந்தது தெரியுமா, சற்றே சாய்ந்த கையெழுத்துடன் ஒரு வரி இருந்தது, இன்று உலகின் 2வது அறிவாளி பிறந்து விட்டான் என்று அப்பயே எங்க அப்பா எழுதி வச்சிருந்தார். ஆனால் இன்று நான் 3வது அறிவாளியை கையில் பிடித்துக் கொண்டு இன்று பார்க்கிறேன் விளையாடிவிட்டு. அப்பொழுது முதல் அறிவாளி எங்க அப்பா தானே என்று அழகாக எழுதியுள்ளார். அப்பாவின் பிரியம் இப்பொழுது தெரியாது. தான் உலகை பார்க்க முடியவில்லை என்று தன் தோளில் பையனை அமர்ந்து விட்டு உலகை காட்டுகிறார்கள். அவர்தான் அப்பா. என் அப்பா எப்படி தெரியுமா, என் அப்பா ஒரு மூட்டை புத்தகம், அந்த புத்தகமே கிடைப்பதாக இருந்தா என்ன கூட விட்டுருப்பாங்க. ஆனா அதனாலதான் தமிழ்ல என்ன பண்றேன்னா, இன்னைக்கும் நான் தமிழை நான் படிக்க வச்சதுக்கு, நான் படிக்கிறதுக்கு காரணம் யாருன்னா எங்க அப்பா மட்டுமே. எங்க அப்பா இல்லைன்னா எனக்கு தமிழே இல்லை. அப்பா, உங்கள் உயிரின் ஒரு துளியிலிருந்து என் உலகம் தொடங்கியது. உன் உயிரின் ஒரு துளியிலிருந்து இன்று இவ்வேளையில் அளவில்லா அன்புடன் என் கண்ணீரில் சில துளிகளை உங்களுக்கு காணிக்கை ஆக்குகிறேன் அப்பா என்று முடிக்கிறேன். அக்கா, அக்கா என்பவள் யார் தெரியுமா, என்னை அம்மாவுக்கு சமமாக ஒரே ஒரு நிமிடம் அக்கா. அக்கா எப்படி இருப்பாள் என்றால், வீட்டு அவள் வீடு கல்யாணம் ஆன பிறகு வந்து போகும் வீடாக மாறிவிடுகிறது. நான் அவளிடம் கொஞ்சி விளையாடி இருக்கிறேன். எனக்கு அக்கா இல்லை, இருந்தாலும் என் தோழர்களுடைய அக்கா எல்லாமே நான் முத்துக்குமார் அவர்களிடையே அக்காவாதாக தான் இருந்தேன். வாசலில் ஒரு வாடகைக்கார் நின்றதான் எல்லாரும் போய் பார்த்தாங்களாம். அவனோட தம்பி அவனோட நண்பர் ஒருத்தன் மேல அழுதுட்டு இருந்தான். என்னடா எல்லாரும் போய் பாக்குறாங்க, நீ போகலையாங்க.
இல்ல அக்காக்கு கல்யாணம் ஆகி மாமா வீட்டுக்கு போறாங்க, நான் எப்படி எனக்கோ அழுகலா ஒரு அப்பதான் ஐயோ நமக்கு சாப்பாடு ஊட்டி எல்லாம் செஞ்சவளாச்சே அக்காக்கு இதுக்க போறாள். ஓட போய் பார்த்தா அக்கா கையை பிடிச்சி அழுத்தாலும் இவங்களுக்கும் அழுக வந்தது. அப்ப இவர் சொன்னாராம், அக்கா இந்த வீடு உனக்காக இருந்தது, இன்று இந்த வீடு உனக்கு வந்து போகும் வீடாக ஆகிவிட்டது என்று. அக்கா என்பவள் பெண் என்பவள் அப்ப என்ன சொல்றாரு தெரியுமா, பழைய குளம் தவளை குதித்தது. பழைய குளம் வீடு குளம் அங்க தவளை குதித்தது எப்படி தெரியுமா, குளுக் குளுக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாதான் இங்க குதிப்ப, அப்புறம் அடுத்த கிணத்துக்கு நான் போயிடுவேன் தெரியுமான்னு சொல்லாம சொல்லிட்டான் அப்படின்னு அவர்கள் எழுதியிருக்கிறார். அப்ப சொல்றாரு பாருங்க, என்னை நானாக்கிய எனக்கு எதுவுமே தெரியாது, உன்னுள் ஒரு வீரம் இருக்கிறது, உனக்குள் ஒரு திறன் இருக்கிறது என்று எல்லா அக்காவும் என்னை ஒவ்வொன்றாக சொல்லினார். அப்ப ஒரு அக்கா இருந்தாங்களாம், அந்த அக்கா வந்து யாரையோ ஒருத்தர் லவ் பண்ணாங்களாம். அப்ப கேட்டாங்களாம், ஏன்பா எனக்கு இது நான் உங்களை லவ் பண்ணட்டா வேணாம அப்படின்னு கேட்டாங்க. அப்ப என்ன பண்ணா டாஸ் போட்டு பார்க்கலாம் நாங்களாம், அந்த பூவா தலையா போட்டு பார்க்கலாம். அப்படிப்பட்ட அக்கா கேட்ட மறுநாளே இவங்கக்குள்ள பேசியிருந்தாங்களாம். மறுநாள் பார்த்தா ஏன் அக்கா வரலையான்னு கேட்டா, எனக்கு வேற ஒரு இடத்துல மாப்பிள்ள பாக்குறாங்க அடுத்த வாரம் எடுத்துருந்தாங்க. அப்ப நினைச்சாங்க அக்கா அப்படின்னா, ஆமாம்பா டாஸ் போட்டு பார்த்தனா அது நேரா நின்னுட்டு அதனால நேரா எங்க அப்பா பாத்துட்டாங்க. அப்படிங்கும்போது என்னை நானாக்கி இதுதான் வாழ்க்கை என்று என்னை நானாக்கிய எல்லா அக்காக்களுக்கும் என அனந்த கோடி நன்றிகள் சொல்றாரு. அடுத்தது தம்பியை பத்தி சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் பத்தி ஒவ்வொரு கொஞ்ச நேரத்துல நான் முடிச்சிருவேன், கவலைப்படாது. நான் வளர்ந்த தொப்பில் குடியின் இன்னொரு பூதான் தம்பி, இன்னொரு பூ என் உதிரத்தின் பங்காளி. நான் எங்க பிறந்தனோ அங்கதான் நீயே பிறந்த, ஆனாலும் என்னுடைய மாற்று உருவம் நானுண்ட மிச்சப்பாலின் ருசி அறிந்தவன், அதனால் என் பசியும் அறிந்தவன். என் முகம் மாடி இருந்தால் ஓடி வருவான் தம்பி, தான் உண்ட பாலை கையில் வைத்து விட்டு, அண்ணா நீ குடிக்கவில்லையா, நீ நான் குடிக்கிறேனே இந்தா என்று கொடுப்பான். அப்படிப்பட்ட தம்பம் இன்னொரு பக்கத்தில் துக்கத்தில் என்னை தாங்கும் தூண் சக ஊழியனாக இருப்பான் என்னுடைய தம்பி. அவன் எல்லாவற்றிலும் புத்திசாலி, மூத்தவன் மூளை இளையவன் காளை என்று சொல்வார்களே, அதனால் நான் மூளையாக இருந்தேன், என்னை காளையாக இருந்து அடிக்கடி தட்டி எழுப்புபவன் என் தம்பிதான். அண்ணன் அப்பாவாகும் தன்மை, எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது, நான் வருகிறேன், வந்துவிட்டேன், அப்பொழுது என்னை தம்பி கூப்பிடுகிறார். என்ன என்று கேட்கிறேன், அண்ணா நான் ஒரு பொண்ண அதோட நிப்பாட்டிட்டேன், என்னன்னு போய் கேட்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, சரிடா பண்ணிக்கோ, நீ ஏதாவது சொல்லுவியேன்னு அப்பதான் எனக்கு என்ன உணர்ந்தேன். என்னுடைய மிச்சப்பாலை உண்டாலும் அவன் என்னை தாத்தா அப்பாவாக நினைத்தான் என்று, அண்ணன் என்பவன் அப்பா என்பதை அன்று நான் உணர்ந்தேன். உடனே அவன் சொன்ன முதலைக்கு சென்றேன், அவனுக்கு குறுகிய உறவுகளை நண்பர்களை கூட்டு திருமணம் செய்து விட்டேன். கூறிய குரலுக்கு மன்னிக்கவும், நான் மலர்ந்த தொப்பில் கொடியின் இன்னொரு பூதா என்னுடைய தம்பி. என் பதிலுக்கு திருப்தி அடைந்தவன், அவன் சொல்ற பதிலுக்கெல்லாம் திருப்தி அடைந்தவன் மகிழ்ந்தவன் என் தம்பி ஒன்றே அப்படி என்று சொல்லிக்கொண்டு ஆயா அப்பாவை பெற்றவன். அவள் என்ன பண்ணுவாள்னா, பட்டி சேலை கட்டிக்கிட்டு வாய் நிறைய வெத்தலை பார்க்க போட்டுக்கிட்டு, எனக்கு அம்மா இல்லையே என்கிற குறையே தெரியாம என்னை வாய் அழைச்சிக்கிட்டு, அந்த வாய் என்கிட்ட கதை சொல்லக்கூட வாயில அப்படியே எரிச்சல் வரும், அந்த சிகப்பு கலர்ல அந்த வாயில போட்ட வெத்தலை பார்த்து இந்த ரெண்டு வரல வாயில வச்சு ஊரே கீழே துப்புவா, உண்மையிட்டு முத்தம் கொடுத்தா என் மூஞ்சி பூர வெத்தலை பார்க்காவே இருக்கும். அதை பார்த்து எல்லாரும் கொடுத்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். இப்பயும் நான் தொட்டு பார்த்து கொண்டே இருக்கிறேன், அந்த ஆயாவின் முத்தங்கள் என் கண்முன்னே அழகாக இருக்கிறது. இன்று முத்தங்கள் என்று சொல்கிறார்களே, இதெல்லாம் வெறும் வேஷங்கள். அன்று கொடுத்து என் ஆயா கொடுத்த முத்தம் இன்றும் அவள் சிரிச்சுக்கிட்டே பேச்சு மாத்தி மாத்தி பேசுவா. ஆனா 92 வயசாகியும் எங்க ஆயா சொன்ன கதைகளோடு நான் இன்றும் இருக்கிறேன். ஆயா என்பவள் ஆழமறி ஆழமர மாதிரி
அவளுக்கும் ஐந்தாறு குழந்தைகள் இருந்தது. அது வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கும் போகும்போது சாமி படத்துக்கு முன்னே நிக்க வச்சு விபூதி பூசி விட்டு அவர்களும் காலை விழுவார்கள் இல்லைவா? நானும் காலை விழுந்து எழுந்துக்கும் போது ஆயா என்று அழைப்பேன். உன் பேரனுக்கு உங்கிட்ட சண்டை போட உரிமை இல்லைன்னா கேட்டேன். ஏன் பாப்பா ஓம் ஏன் ஐயா உன் பேரனுக்கு என்ன ஏதாவது சொல்றியே உங்ககிட்ட நான் சண்டை போடக்கூடாதா அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லையே உனக்கு எல்லா உரிமையும் உண்டு. அப்படி என் கையா பிடிச்சு அணைச்சிக்கிட்டு இந்த இவன் அப்ப என்ன நினைச்சுப்பாரான், அம்மாவே அப்பாத்தா மூஞ்சியில தெரிவாங்களாம். அப்ப நான் என் அம்மாவை இழந்ததை மறந்து கொள்வேன். தாய்மாமன் ஒருவர் வரும்பொழுது ஏதாவது கொண்டு வந்திருக்காரா என்று எண்ணத்தோம். ஏனென்றால் எனக்கு அந்த எண்ணமும் வராது. ஏன் வராது என்றால் எல்லாருக்கும் தாய்மாமன் ஏதோதோ கொண்டு வருவார்கள். ஆனால் எனக்கு நான் சென்னைக்கு திரும்பி அந்த நினைவுகளோட வரும்போது என் தாய்மாமனை நினைத்து கொண்டேன். அம்மாவிடம் பிறந்தவர்கள் ஐந்து பேர், ஒரு அண்ணன், நான்கு தம்பிகள். இருந்தாலும் புதுத்தல விடுமுறைதான் எனக்கு விளை, அதாவது விளையாட்டு பொருள்கள், கன்னங்களை உப்பு, அந்த உப்பு விளையாட்டு, கழக்கோடி விளையாட்டு, இதெல்லாம் காற்று போக அதை உடைக்கவும் பலூனை உடைக்க எத்தனை விளையாட்டு தெரியுமா? ஆனா தப்பு செஞ்சா காதை மட்டும் தெரிய விட்டுருவாங்க. அதுவும் தெரியுமா, நான் எப்படி காதை திருவி பொம்மையை உடைக்கிறேனோ அது போல என்ன காதை திருவி, காதை திருவி இந்த வாழ்வியலை, இந்த நடைமுறையில் நல்லபடியாக வாழ வேண்டும், திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக என் தாய் மாமன் காதை திருவினார்கள். ஐந்து மாமன்கள் என் வாழிய என்னுடைய இளமை பருவத்தை காயப்படுத்தினதே இல்லை. எனக்காக பெண் பார்த்தார்கள், திருமணத்தில் ஓடி ஆடி வேலை செய்தார்கள், மாப்பிளை தோழனாக நின்று வழிநடுக பிரியம் செய்தார்கள். என் தாயின் உதிரம் உள்ளவா அவர்கள்? நானும் தாயின் உதிரத்தில் உன்னை பிறந்தேன். அவர்கள் நினைத்தபடி நகர்கிறது என் வாழ்க்கை. என் மூன்றாவது அறிவுறுத்தது, எனது அத்தையும் அப்படிதான். அவர்களும் என்னை நேசித்தார்கள், என்னை படிக்க வைத்தார்கள். வயலில் ரோஜா கலைதான் என்று எழு, அதாவது அந்த வயலில் விழுந்த நான் ரோஜாதான். பெரிய அத்தையை எனது இரு தங்கைகளையும் தம்பிகளையும் படிக்க வைத்தார்கள். ஆனால் இரண்டாவது அத்தை காஞ்சிபுரத்தில் இருந்தவர்கள் தான். நான் முத்துக்குமார் அவர்களை படிக்க வைத்து எஸ்எல்சியில் அவர் ஃபெயில் ஆகிவிட்டாலும் அவர் பார்த்த பள்ளியிலேயே சேர்க்க வைத்து படிக்க வைத்து ஆசிரியர் பயிற்சி வகுப்பை அமைத்து இன்று இவர் ஒரு கதை எழுதுகிறார். நான் நல்ல முறையில் இருக்கிறேன் என்றால் என் அத்தை மட்டும்தான் காரணம். அத்தை இல்லை என்றால் நான் அன்றே சொத்தை ஆகியிருப்பேன். சொத்தை ஆகாமல் வைத்தவர் என் அத்தை தானே. தாத்தாவும் எனக்கு இருந்தார்கள் என்று, தாத்தா இருந்தார்கள், அவர்களும் என்னை ஆசை ஆசையாக வளர்த்தார்கள். அவர்கள் சொல்றபடியெல்லாம் நான் கேட்டு நடந்தேன். இருந்தாலும் மாமன்களும் அதுபோல நதியின் பிழை என்று நான் ஒரு நதி பிழையென்று நறுங்குழல் இன்மை என்பது கம்பன் வாக்கு. காலம் கடந்து இப்பொழுது ஒரு கவிஞர் கம்பனின் கைகளை பிடிக்கிறேன். நான் தோட்டம் என்றால் சருகுகளும் இருக்கும் தானே, எனக்கும் சில சருக்குகள் இருந்தது. அந்த சருக்குகளில் இருந்து நான் மேலே வந்தது என் மாமன்களாலையும் என்னுடைய மனைவியாலையும் என் பிள்ளைகளாலும் தான். காதல் கவிதை எழுதுவர்கள் கவிதை மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் அதை படித்து பாக்கியசாலியாகி என்னுடைய மனைவியை இன்றும் நான் காதலித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் நான் முத்துக்குமாராகிய நான் எவ்வளவு பெரியவன்? காதல் கடிதம் மட்டும் எழுதவில்லை, எழுதியதை படித்து நான் காதலித்துக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் எப்படியோ என்னமோ பேசினோம் இருந்தோம், ஆனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்ததில்லை. அதை பற்றி மட்டும் ஒரு பாடலை சொல்லிவிடுகிறேன். எனக்காக பிறந்தவனை கண்டுபிடித்தேன், முடித்து விடுகிறேன் இதை மட்டும் சொல்லிவிட்டு. எனக்காக பிறந்தவனை கண்டுபிடித்தான் அவள் கண்ணசைவில் ஒரு கோடி கவிதை படித்தேன். என் பாதி எங்கே என்று தேடி அலைந்தேன். அவளை பார்த்தவுடன் அடடா நான் முழுமையடைந்தேன். ஒரு இரு இதயம் ஒன்றாய் இனி அவள்தான் என் தாய் என்று நினைத்தேன். வேப்பம்பூ உதிர்கின்ற என் வீட்டு முற்றம் அவள் போடும் கோலத்தால் அழகானது. விண்மீன்கள் வந்து போகும் மட்டை மாடி அவர் கொலுசின் ஓசையினால் மோட்சமடைந்தது. காற்று வந்து கதை பேசும் கொடிக்கயிற்றில் அவள் புடவை அன்றாடும் ஊற்றம் போடும். காத்திருப்பால் வர்த்தி என்ற நினைவு வந்து கடிகாரம் உள்ள ஆட்டம் போடும். எங்கேயாவது நான் போயிட்டு வந்தோம் உனக்கா ஒருத்தர் காத்திருக்கான்னு சொல்லிட்டு கடிகாரம் உள்ளேன்னா அப்பப்ப குட்டி குட்டி காட்டுது, நான் ஓடி வந்துடுவோம் அவளை பார்க்க. பாதரசம் உதிர்கின்ற கண்ணாடி போல் புதிதாக கொட்டு வந்து ஒட்டி கொள்ளும்.
பழைய ரசம் அவள் கையால் பரிமாறினால் பழரசமாய் இனிக்குது என்று பொறிகள் சொல்லும். பூக்கடைக்கு போகாத கால்கள் ரெண்டும் புது பழக்கம் பாரின்று திட்டிச் செல்லும். பூக்கடைக்கு போகாத கால்கள் ரெண்டும் புது பழக்கமா? ஏன் பூக்கடைக்கு போய் மல்லிகைப்பூ என்ன வாங்கலன்னு ஒவ்வொரு பூவும் அவரை திட்டுமா? ஆண்களுக்கு வெட்கம் வரும் தருணம் உண்டு என்பதை ஒரு சிரிப்பு வந்து காட்டித்தது. அப்படிப்பட்ட பையன்தான் நான். இப்பொழுது நான் உலகத்தின் பல பையன்கிட்ட மட்டும் சொல்றாரு, நான் உலகத்தின் பல நாடுகளை சென்று வந்திருக்கிறேன். இந்த உலகில் உள்ள மாபெரும் நதிகள், பறவைகள், அருவிகள் எல்லாவற்றிலும் என் பாதம் பட்டிருக்கும். ஆனால் என் மகனே, என் வீட்டு தோட்டத்தில் உள்ள புள்ளியின் நுனையில் இருக்கும் பனித்துளியை மட்டும் பார்க்க தவறிவிட்டேன். கவிதை எழுதினேன், திரைக்கதை வசனம் எழுதினேன், எல்லாம் செய்து உன்னை என் கண் கைப்பிடித்து அடைத்து சென்றேன், உலகினை காட்டினேன். ஆனால் புல் நுனையில் இருக்கும் பனித்துளையை மட்டும் பார்க்க தவறிவிட்டேன். அதை நீ பார், அதுதான் உன் தாய், உன் குடும்பம் என்பதை உணர். வீட்டு குடும்பத்துடன் வாழ். நீ நன்முறையும் நீயும் எங்கள் தாப்பா சொன்னது போல் நான் இரண்டாவது அறிவாளி என்றால் நீ மூன்றாவது அறிவாளியாக வருவாய். நாளைக்கு நாளை, நாளைக்கும் நாளை நீ உன் பேரன் என்று சொல்லிவிட்டார் எங்க அப்பா. அதனால்தான் என் அப்பாவின் பெயரை வைத்திருக்கிறேன். அழகாக எழுதி என்னையும் படிக்க செய்து வாசிக்க செய்து தங்களிடம் கூற வைத்த அனைவருக்கும், எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து சான்றோர்களுக்கும் நன்றியுடன் வணக்கத்தை கூறிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.